பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பிறப்பை ஏற்றி அந்த மாதத்திற்கும் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் உலக தலைவர்களுக்கெல்லாம் மாற்றமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல் ஒரு உலக தலைவர்களை காண முடியாது. காரணம், நபி போல் வரலாற்றை அப்படியே ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு தலைவர் கிடையாது. உலகத்தில் எத்தனை தலைவர்களுடைய வரலாற்றை எடுத்தும் நாம் அவருடைய வாழ்க்கையை படிக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சில பக்கங்கள் மறைக்கப்பட்டிருக்கும். அது என்ன, அந்த குறிப்பிட்ட வாலிப வயது மறைக்கப்பட்டது, இது என்ன வயோதிக வயது மறைக்கப்பட்டது என்றெல்லாம் கேட்டால், கொஞ்சம் அந்த வயதில் அப்படியும் இப்படியும் எங்கள் தலைவர் இருந்தார் என்பதை சொல்லாமல் மறைக்கப்பட்டு வைத்திருப்பார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை என்பது அப்படி கிடையாது. பெருமானாருடைய பிறப்பு முதல் அல்ல, பெருமானாருடைய பிறப்புக்கு முன்னால் இருந்தே பெருமானாருடைய வாழ்க்கையை அல்லாஹ் முழுக்க முழுக்க ஆவணப்படுத்தி விட்டார். பெருமானாருடைய பெயர் உட்பட, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெயர் உட்பட அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான், அது அனைத்தும் பாதுகாக்கப்படுகிறது. முந்தி உண்டான எல்லா வேதங்களும் பெருமானாரை பற்றி பேசுகிறது. இப்படி ஒரு நபி வருவார், அவர் என்னென்ன அடையாளங்களை அவயங்களை கொண்டிருப்பார், அவர் இதையெல்லாம் செய்வார், அதை இதையெல்லாம் செய்ய மாட்டார் என்பதை முன் சென்ற அனைத்து வேதங்களும் பெருமானாரை பற்றி முன்னறிவிப்புகளாக வந்திருக்கின்றன. பெருமானார் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. பெருமானாருடைய பருவ காலத்தில் எந்த பருவம் வேண்டும், பெருமானாருடைய குழந்தை பருவம் வேண்டுமா, இல்லை வாலிப பருவம் வேண்டுமா, வயோதிக பருவம் வேண்டுமா, பெருமானாருடைய கடைசி தர்வாய் அவருடைய சக்கராத்துடைய அந்த நிலை வேண்டுமா, அத்தனையும் ஹதீஸ்களில் பதிவு. பெருமானாருடைய வாழ்க்கை என்பது ஒரு சிறந்த புத்தகம். உலகத்தில் யார் வேண்டுமானாலும் அதை எடுத்து படிக்கலாம் என்பதனாலோ இல்லவோ, இன்னைக்கு நாம் பெருமானாரை பற்றி படித்ததை விடவும் மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றை பற்றி படித்து ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார்கள். உலகத்தில் முதல் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதற்கு எல்லா விதமான பெருமானாருடைய அசைவுகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் பாதுகாப்பு என்று சொல்வதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த ஹதீஸ்கள் இருக்குதே, ரசூலுல்லாஹி இப்படி சொன்னார்கள் இப்படி சொன்னார்கள், ஒவ்வொரு சஹாபியும் நாயகம் சொன்னதை எடுத்து சொல்வார்கள், அதைத்தான் நாம் ஹதீஸாக படித்திருக்கிறோம். இப்படி பெருமானார் அறிவித்த ஹதீஸ்களை எடுத்து அறிவித்த சஹாபாக்கள் கிட்டத்தட்ட ஒரு 11,000 பெயர்கள். இந்த 11,000 பெயர்களுடைய சஹாபாக்களுடைய வரலாறும் பதிவு, அவர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை என்னவெல்லாம் செய்தார்கள், அவர்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்தது, அவர்களுக்கு பேர குழந்தைகள் எத்தனை, அத்தனையும் பதிவு செய்யப்பட்ட சஹாபாக்கள் யார் என்று பார்த்தால், ஒரே ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்தார்கள் என்று அவர் சொல்லியிருப்பார். அப்படி சொன்னதினால் அந்த சஹாபியுடைய முழு பயோடேட்டா நமது கையில் இருக்கிறது. நான் சொல்ல வரும்போது பெருமானாருடைய வாழ்க்கை என்பது எவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை என்று பார்க்க வேண்டும். நாயகம் நினைத்தால் தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஏதாவது ஒரு பக்கத்தை மறைத்திருக்கலாம், நாயகம் எந்த பக்கத்தையும் மறைக்கவில்லை, அனைத்தையும் நமக்கு திறந்த புத்தகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார்கள், அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். சில விஷயங்களை கேட்டால் நாம் ஆச்சரியப்பட்டு போவோம், அந்த அளவுக்கு நாயகத்துவை பற்றி உண்டான செய்திகளை நம்மால் காண முடிகிறது. சுலூர் ரஷாத் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல், அந்த நூலாசிரியர் இப்படி தனது நூலை தொகுத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில் அமர்ந்த குழந்தைகள் எத்தனை பேர், அந்த நூலில் அது மட்டும்தான் இருக்கிறது. 51 குழந்தைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மடியில் உட்கார்ந்திருக்கிறது என்று அந்த 51 குழந்தைகளுடைய வரலாற்றை முழுக்க எழுதுகிறார். பின்னால் அவர்கள் எப்படியெல்லாம் மாறி போனார்கள் என்று, உட்கார்ந்த நிமிடம் எவ்வளவு, ஒரு நிமிடம் உட்கார்ந்திருக்குமா அந்த குழந்தை, 2 நிமிடம் உட்கார்ந்திருக்குமா, அவ்வளவுதான். நம்ம மடியில் எத்தனை குழந்தை உட்கார்ந்தது என்று நமக்கு ஞாபகம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் உட்கார்ந்த குழந்தைகள் உட்பட பதிவு, அதிலும் குறிப்பாக சொன்னால்
மடியில் உட்காரும் பொழுது சிறுநீரை அழித்த குழந்தைகள் எத்தனை பேர் தனியாக எடுத்திருக்கிறார். சிறுநீர் கழித்த பொழுது பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி கையாண்டார்கள், எப்படி கழுவினார்கள்? வெறும் பால் மட்டும் கொடுக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால், தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால், அந்த சிறுநீர் நம்முடைய உடலில் ஆடையில் பட்டுவிட்டால் அதை கொஞ்சம் அலத்த தேவையில்லை, கொஞ்சம் தெளித்து விட்டால், தண்ணீரை தெளித்து விட்டால் போதுமாக இருக்கும். இதுவே தாய்ப்பால் குடிக்காத குழந்தை இல்லை தாய்ப்பாலுடன் சேர்த்து ஏதாவது ஆகாரம் சாப்பிடக்கூடிய குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தை பலக்கூடிய அந்த சிறுநீரை கசைக்கு பிழிந்தெடுத்து நிறம் வாடை ருசி போகும் வரை தேய்த்து கழுக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மடியில் உட்கார்ந்த குழந்தைகளின் மூலம் வரக்கூடிய சட்டங்கள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க ஆவணப்படுத்தப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் அல்லாஹ்வே ரசூலுல்லாஹிக்கு கொடுக்கக்கூடிய பல மரதிகளும் கூட இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய பாடம். அந்த மரதிகள் எல்லாம் ரசூலுக்கு வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய நேரம் நாம் மறந்த பொழுது அந்த சட்டத்தை நான் எப்படி கையில் எடுப்பது என்பது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சுஹபுனுடைய தொழுகையில் பிலால் ரலியல்லாஹுக்கு பொறுப்பு கொடுத்து தூங்கும் பொழுது அயர்ந்து தூங்கிவிட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்பு எழுந்திருக்கவில்லை, சைத்தான் உறங்க வைத்து விட்டான். பலீர் என்று பெருமானாருடைய முகத்தில் வெயில் படும் பொழுதுதான் நாயகமே முடிக்கிறார்கள், என்ன பிலால் இப்படி ஆகிவிட்டது என்று இந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து போங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒருமுறை பலரை கலாமாக தொழுதார்கள். அவர்கள் கலாமாக தொழுகவில்லை என்றால் நமக்கு அது கிடைத்திருக்காது. இப்படி நாயகத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க போனால் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த சிரிப்பு எத்தனை முறை ஹதீஸில் இருக்கிறது. பெருமானார் அழுதார்கள் தான் எத்தனை முறை அழுதுகிறார்கள். பெருமானார் சிரிப்பின் போது கடவாள் பை பெரும் அடியும் வளர்ந்து எந்த அளவுக்கு சிரித்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதுவெல்லாம் பிடிக்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதையெல்லாம் பிடிக்காது, அனைத்தும் பதிவு, அனைத்தும் பதிவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் தன்னுடைய வண்டி ஒட்டகத்திலே சில சஹாபாக்களை உட்கார வைத்து பின்னால் அழைத்து கொண்டு செல்வார்கள். நபி உட்கார்ந்திருப்பார்கள், பின்னாடி சஹாபி உட்கார்ந்திருப்பார்கள். இப்படி நபியுடன் ஒரே ஒட்டகத்தில் வந்த எத்தனை சஹாபாக்கள் ஹதீஸுகளில் இருக்கிறது. நபியுடன் வரும்பொழுது அவர்களுக்கு மத்தியில் என்னெல்லாம் பேசினார்கள் என்பது ஹதீஸுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு என்பது பாதுகாக்கப்பட்ட பொக்கிஷம். இந்த ரசூலுல்லாஹினுடைய வாழ்வில் எந்த கட்டம் இல்லை என்று நாம் தள்ளி வைக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் வந்து என்னால் இது படிக்க முடியவில்லை என்று சொல்ல முடியாது. அனைத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ நூலாசிரியர்கள் பெருமானாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழை பற்றி அத்துணை அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார்கள். சில நூலாசிரியர்கள் எழுதும்பொழுதுதான் நமக்கு தெரிகிறது இப்படியெல்லாம் பெருமானாரை பற்றி எழுத முடியுமா என்ற நினைப்பும் வருகிறது. சாதிகி ஆலம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல், உலகத்தின் வழிகாட்டி, அதை எழுதக்கூடிய நூலாசிரியர் எப்படி எழுதியிருக்கிறார் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு முதல் இறப்பு வரை எழுதியிருக்கிறார். எழுதக்கூடிய பக்கங்கள் என்று பார்க்க போனால் 500 பக்கங்களில் அந்த நூலை எழுதியிருக்கிறார். எல்லாரும் எழுதுவதுதானே, 500 விட அதிகமான பக்கங்கள் கொண்ட பெருமானாருடைய வாழ்க்கை நூல்கள் வந்திருக்கிறது. ஆனால் இவர் எழுதுது என்பதில் என்ன பெரிய அற்புதம் என்றால், தான் எழுதிய புத்தகத்தில் அலிபா என்ற இந்த எழுத்துக்களில் புள்ளி வைத்த எழுத்துக்கள் எதையும் பயன்படுத்தவில்லை, புள்ளி இல்லாத எழுத்துக்களை வைத்து மட்டும் பெருமானாருடைய புகழை பெருமானாருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எழுதியிருக்கிறார். புள்ளி இல்லாத எழுத்துனா ஒரு 10 எழுத்து கூட இருக்காது, ஒரு 10 எழுத்து வைத்து ஒரு வரி எழுதலாம். நாயகம் எப்படிப்பட்ட தூதர், ஒரு வரி எழுதலாம், ஒரு கவிதை எழுதலாம், ஒரு பேராகிராஃப் எழுதலாம், ஒரு சில பக்கங்கள் எழுதலாம், சாத்தியம். ஆனால் ஒரு 500 பக்கங்களை புள்ளி இல்லாத எழுத்துக்களை வைத்து எழுத வேண்டும் என்றால் அதில் அவர் எவ்வளவு மெனக்கிட்டிருப்பார், எவ்வளவு முயற்சிகள் செய்திருப்பார். திருமணத்தாண்டி எத்தனை இரவுகள் தூங்காமல் இருந்திருப்பார். அவரிடம் கேட்கப்பட்டது, இவ்வளவு கஷ்டத்தை நீங்க எழுக்கணும், ஏன் புள்ளி இல்லாத எழுத்துக்களையே கொஞ்சம் பயன்படுத்தினால் என்ன, புள்ளி இல்லாத எழுத்துக்களை வைத்து புள்ளி வைத்த எழுத்துக்களை வைத்து எழுதியிருக்கலாமே, முழுக்க முழுக்க புள்ளி இல்லாத எழுத்துக்களை வைத்தே நாயகத்தினுடைய புகழை எழுதியிருக்கையில
என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், உலகத்தில் வாழக்கூடிய நேரங்களில் எங்கள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் சின்ன குறையும் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் ஒரு புள்ளியும் சொல்ல முடியாது, புள்ளியே இல்லாத அந்த வாழ்ந்த நபியின் மீது எனக்கு புள்ளி. அல்லாஹ் அந்த நபிக்கு பெயர் வைக்கும் பொழுதே முஹம்மத் என்ற புள்ளி இல்லாத எழுத்துக்களை கொண்டு வைத்திருக்கிறார். நான் அப்படி நாயகத்தை புகழ ஆசைப்பட்டேன், எனவே அந்த நபியினுடைய வரலாற்றை எழுதுவதற்கு நான் புள்ளியுள்ள எழுத்துக்களை எடுக்கவில்லை. திருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் எத்தனை பெயர்கள் எப்படி மெனக்கிட்டார்கள் என்று தெரிய வேண்டும். இந்த நாயகத்திற்காக ஒரு சில மணி நேரங்கள் நம்மால் ஒதுக்க முடியவில்லை. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை முழுக்க நாயகத்தை புகழ முடியவில்லை என்றாலும் ஒரு நாளைக்கு ஒரு 100 முறையாவது நான் தலவாத்தை சொல்ல வேண்டுமா இல்லையா? எனது ரசூலுக்காக நான் அதையாவது குறைந்தபட்சம் செய்ய வேண்டுமா இல்லையா? எவ்வளவு கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்! அந்த நபியை தொட்டவர்கள் எல்லாம் துலங்கி போனார்களே. அந்த நபியை போல ஒரு நபியை பார்க்க முடியுமா? உம்மு ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், உம்மு ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா யார் இவர்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயான ஆமினா அம்மாவை பிரதமம் பார்த்த சாமி பெண் இவர்கள். உம்மு ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், பெருமானாரின் மூலம் பாக்கியம் பெற்றவர்கள் உலகத்தில் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். நபி மூலமாக பரக்கத்து பெற்றவர்கள் ஏராளமான பேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் பெருமானாரின் மூலம் பரக்கத்து பெற்ற முதல் நபர் நான் தான் என்று சொன்னார்கள். என்றால் ஆமினா அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது அவர்கள் தான் சொன்னார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினா அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கும் பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு முதலில் என் கையில் வந்துதான் விழுந்தினார்கள், நான் தான் பெருமானாரை கையேந்தி வாங்கினேன், அந்த வாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தார். சொல்ல முடியுமா சாதாரண வாக்கியம் என்று? உலகத்தில் பெருமானாரை தொட்டு பேசியவர்களெல்லாம் மிகப்பெரிய உடல் பந்தத்துக்கு போனார்களே, அப்ப பெருமானார் உலகத்துக்கு வரும் பொழுது நாயகம் விழும் பொழுது அதை கையேந்து வாங்கிய அந்த பெண் எவ்வளவு பாக்கியம் பெற்ற பெண்ணாக இருப்பார்கள்! சொன்னார்கள், இதனால் அல்லாஹ் எனக்கு கொடுத்த சிறப்பு என்னவென்றால், எனது மகனான அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை அல்லாஹ் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் ஆக்கினான். நாம் கேள்விப்பட்டிருப்போம், அஷரத்துல் முபஷரா என்று சொல்லக்கூடிய உலகத்திலிருந்தே 10 சஹாபாக்களை நாயகம், நாளை இவர் சுவனத்தில் இருப்பார், இவர் சுவனத்தில் இருப்பார் என்று உலகத்தில் இருக்கும் பொழுதே அந்த சஹாபாக்களை கை நீட்டி நாயகம் சொன்னார்கள். அதில் ஒருவர் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு. உலக காலத்திலேயே சுவனத்திற்கு சுபசெய்தி சொல்லப்பட்ட சஹாபி. அது மட்டும் சொல்லவில்லை, உம்மு ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா இதையும் சொன்னார்கள், எனது மகன் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் மதீனாவுக்கு வரும் பொழுது ஒரு குண்டூசியும் நூலையும் எடுத்துதான் வந்தான், ஆனால் 5 வருடங்களில் நாயகம் எப்படி அவரை ஆக்கினார்கள் என்றால் உலக பணக்காரர்களின் ஒருவராக அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் மாறி போனார். பெருமானாரை கையேந்து வாங்கிய வரக்கத் அல்லாஹ் அள்ளி கொடுத்தார். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டவர்களை எல்லாம் அல்லாஹ் சிறப்பாக்கினார். நாயகத்தை நினைத்தவர்களை எல்லாம் அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுத்தார். இந்த உலகத்திலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, பெருமானாரை குறித்து பேசியவர்கள், பெருமானாரை புகழ்ந்தவர்கள் எல்லா நிலையிலும் உயர்ந்த அந்தஸ்து தான் இருப்பார்கள். உலக வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலத்தில் நாயகத்தை பார்த்து ஈமான் கொண்டு வபாத் ஆகிவிட்டால் அவர் சஹாபி. எவ்வளவு பெரிய அந்தஸ்து சஹாபியுடைய அந்தஸ்து! எவ்வளவு மொழிதாக்கள் எவ்வளவு அற்புதங்களை செய்தாலும் கூட ஒரு சஹாபிக்கு ஈடாக முடியாது. ரசூலுல்லாஹி வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை தான் பார்த்திருக்கிறார். கடைசி கட்டம் என்றே வைத்துக் கொள்ளலாமே, மௌத்தினுடைய கடைசி கட்டத்தில் ஈமானை ஏற்று ரசூலை பார்த்து மௌத்தாகிவிட்டார் என்றால் அவர் சஹாபி. இந்த சஹாபியுடன் யாரை ஒப்பிடக்கூடாது என்றால், உலகத்திலே மிகப்பெரிய வலியுள்ளா என்று யாரை சொல்கிறோமோ, யாரெல்லாம் மிகப்பெரும் அற்புதங்களை சாதாரணமான விஷயத்தை அசாதாரணமான விஷயத்தை செய்தார்களோ அவர்களுடன் இந்த சஹாபாக்களை ஒப்பிடவே கூடாது. ஒப்பிடக்கூடாது என்பதற்கு இவர் என்ன செய்துவிட்டார்? ஒரு முஸ்லீம் ஒரு மாத காலமாவது வருடத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக நோன்பு வைத்திருப்பார். அந்த நோன்பும் கூட இவர் வைக்கவில்லை என்றால் பரவாயில்லை, ஹஜ்ஜு செய்யவில்லை என்றால் பரவாயில்லை, ஒருவேளை தொழுகவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஈமானை ஏற்று நாயகத்தை பார்த்து மூத்தாகிவிட்டால் அவர் சஹாபி, அவருக்கு அடுத்த அந்தஸ்து யாரும் கிடையாது.
கூடாது. அப்படி இருந்தால் அது நபிமார்கள் மட்டும்தான். எதற்கு சொல்ல வருகிறது என்றால், பெருமானாரை பார்த்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுக்கிறார். ரசூலை தொட்டவர்கள்லாம் இப்படி துலங்கி போகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு காட்டருவி வருகிறார் நாயகத்திடம். காட்டருவி என்று சொன்னாலே கொஞ்சம் ஆட்கள் பார்க்கும் பொழுது வேற மாதிரி தான் இருப்பார்கள். அவருடைய பேச்சுகளும் நடைமுறைகளும் கொஞ்சம் பார்ப்பதற்கு மற்றவர்களை விடவும் மாற்றமாகத்தான் தெரியும். வரும் பொழுதே நாயகத்தினுடைய வீட்டினுடைய வெளியே நின்று சொன்னால், முகம்மது முகம்மது எங்கே வாருங்கள், வெளியே வாருங்கள் என்றார். இருந்து சஹாபாக்கள் எல்லாம் கூடிவிட்டார்கள். எதற்கு வந்தார் என்று தெரியவில்லையே, பெருமானாரை மரியாதை குறைவாக இவர் கூப்பிடுகிறாரே என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் முஸ்லீமான ஒருவர் கிடையாது, அவர் காட்டரபி மாற்றுமத்தை சேர்ந்தவர். கையில் வரும் பொழுதே ஒரு எலும்பு துண்டை கொண்டு வந்திருக்கிறார். கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம், நீங்கள் சொல்லியிருக்கிறாமே அரபகம் முழுக்கும் இஸ்லாத்திற்குள்ளே வரும் என்று சொல்லியிருக்கிறாமே, உண்மையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், இந்த அரபகம் முழுக்க இஸ்லாத்திற்குள்ளே வரும். அவர் கொஞ்சம் ஏராளமாகவும் அப்படியா என்று நினைத்து அடுத்து கேட்டார், இதை இப்படியும் சொல்லியிருக்கிறாமே, ரோம் பாத்திரிகம் எல்லாம் இஸ்லாத்திற்குள் வரும் என்று சொல்லியிருக்கிறாமே, அது உண்மையா? ஆம், ரோமும் பாத்திரிகமும் ஒரு காலத்தில் இஸ்லாத்திற்குள்ளே வரும், இது உண்மை. இந்த சாமி இந்த வந்த மனிதருக்கு எல்லாம் தெரியும். ஒரு போரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய பாறை, அந்த பாறையை சேர்ந்து சஹாபாக்கள் எல்லாம் உடைக்கிறார்கள், உடைக்க முடியவில்லை. இப்போ வேற வழி இல்லாம யாராலையும் உடைக்க முடியாத கட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு செய்தி சொல்லப்படுது, நாயகமே வந்து அந்த பாறையை உடைக்கிறார்கள். பெருமானார் உடைக்கும் பொழுது அந்த பாறை கொஞ்சம் துப்பு நூறாக துகள்களாக வெளிப்படுகிறது. அந்த பாறையிலும் வந்த அந்த துப்பு துகள்களின் மூலமாக பெருமானார் அந்த கட்டத்தில் சொன்ன வார்த்தை தான், ரோம் இஸ்லாத்துக்குள் வரும், பாத்திரிகம் நமது வெற்றிக்குள்ளே வரும் என்று பெருமானார் அப்பொழுது அந்த வார்த்தையை சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் சஹாபாக்களுடைய வயிற்றில் எல்லாம் கல் இருக்கிறது. அந்த போருடைய நேரத்தில் மனிதருக்கு அதெல்லாம் தெரியும். அப்பவே கேட்டாரு, இரண்டாவது கேள்வி கேட்கும் பொழுது, என்ன உங்களுடைய தோழர்கள் எல்லாம் முகமது என்ன நிலையில் இருக்கிறார்கள் தெரியுமா, பசியின் காரணமாக வயிற்றில் கல் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு ஏழ்மையாக இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு நாட்டை வெற்றி கொள்வதை பற்றி நீ பேசுகிறீர்கள், தெரிந்துதான் பேசுகிறீர்களா? ஆம், வருங்காலத்தில் பார்த்திபம் ரோம் இஸ்லாத்திற்குள்ளே வரும். அடுத்தும் மூன்றாவதாக ஒரு கேள்வி கேட்டார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம், தான் கையில் கொண்டு வந்த அந்த எலும்பு துண்டை வைத்துக் கொண்டு, இந்த எலும்பை பாருங்கள், இப்படி நாம் வஃபாத்தான பிறகு இறந்த பிறகு மண்ணோடு மண்ணாக மக்கி போன பின்னால் நாளை தினத்திலே அல்லாஹ் நமக்கு சதையை கொடுத்து உயிர் கொடுத்து எழுப்புவார் என்று சொல்கிறீர்கள், அது சாத்தியமா, அது நடக்குமா? நீங்கள் தான் சொன்னீர்கள், உண்மையா? ஆ, அதுவும் உண்மைதான், அதுவும் நடக்கும் என்று பெருமானார் இந்த மூன்று கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டு அவருடைய கையை பிடித்து நாயகம் சொன்னார்களாம், நாளை மறுமையிலே உனது கையை பிடித்து நான் கேட்பேன், இது எல்லாம் நடந்ததா என்று கேட்பேன், நீயும் நாயகமே நடந்தது என்று சொல்வாய், நடக்கிறதா இல்லையா என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அவரை அனுபவிக்கிறார்கள். அவர் இஸ்லாத்திற்குள்ளே வரல, போய்விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முடிந்தது. அல்லாஹ்வுடைய ஆயிரை நீண்டமாக கொடுத்தார். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலம் அதுவும் முடிந்தது. அடுத்து உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வந்தது. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மூன்றில் இரண்டு நிகழ்ந்து விட்டது. அரபகம் முழுக்க உமர் ரலியல்லாஹுவின் இஸ்லாத்திற்குள்ளே கொண்டு வந்தார்கள். பார்த்திகம் ரோம் எல்லாம் இஸ்லாமிய மயமாக ஆக்கியது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில். அவர் அப்பொழுதுதான் ஒரு நாள் நினைக்கிறார், முகம்மது சொன்ன இரண்டில் மூன்றில் இரண்டு நடந்து விட்டது, இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்கு, அதுவும் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது, நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த முடிவுக்கு அந்த கிராமவாசி சாத்தரவி வருகிறார். இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்றால் அன்று ஆசிரியர் வந்து உமரடியாக போக வேண்டும். உமரடியா மஸ்ஜித் நபியில் இருக்கிறார்கள், வந்தார்கள். அவர் வரும் பொழுதே உமர் ரலியல்லாஹு கணித்து வருகிறார்கள், யார் வருகிறார் என்பதை அவர் நடையை பார்த்து புரிந்து கொண்டார்கள். காரணம், பெருமானாருடன் அவர் பேசும் பொழுது உமர் ரலியல்லாஹு பக்கத்தில் தான் இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹுக்கு அவ்வளவு பெரிய கோபம், அவர் சபைக்கு வரும் பொழுது மிகப்பெரிய அளவில் மரியாதை கொடுத்தார்கள், பெரிய அளவில் மரியாதை கொடுத்தார்கள். சகாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், வருவது ஒரு முஸ்லீம் அல்ல, இல்ல ஒரு அரசர் அல்ல, ஒரு சாதாரண ஒரு மனிதர் வருகிறார், ஆனால் அவருக்கு போய்
ஜனாதிபதி இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறார்களே என்று இருந்த எல்லா சகாபாக்களுக்கும் ஆச்சரியம். அவர் வந்த பிறகு அவருக்கு விருந்து அதிகிட்டு எல்லா உபசரணையும் செய்து அவர் இஸ்லாத்தை ஏற்றார். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு பெருமானாருடைய ரௌதாவுக்கு போனார், சலாம் சொன்னார். உமரடிகளாக அவர் உடன் போய் வழி அனுப்பி விட்டு திரும்புகிறார்கள். சகாபாக்களுக்கு ஆச்சரியம். சகாபாக்கள் அதை கேட்டார்கள், நீங்கள் யாருக்கும் கொடுக்காத மரியாதை மதிப்பை எல்லாம் அந்த சஹாபிக்கு கொடுக்கிறீர்களே என்று கேட்கும் பொழுது உமரடியாக அவர்கள் சொன்னார்கள், நான் இருக்கும் பொழுதுதான் இவர் பெருமானார் சபைக்கு வந்தார். வந்தவர் மூன்று கேள்வியை முன்வைத்தார். இரண்டு கேள்வி நடந்தது, இன்னும் ஒரு கேள்வி நடக்க போக இருக்கிறது என்று சொல்லி இஸ்லாத்திற்குள்ளே வருகிறார். இவர் இஸ்லாத்திற்குள்ளே வருவது பெரிய விஷயம் அல்ல, ஆனால் இவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாலே அந்த மூன்று கேள்விக்கு நாயகம் பதிலளித்து விட்டு அவர் கையை பிடித்து பெருமானார் சொன்னார்கள், மறுமையிலே இது மூன்றும் நடக்கும், நடந்ததா என்று நான் உன்னிடத்திலே கேட்பேன், நீ நடந்தது என்று சொல்வாய் என்று பெருமானார் சொன்னார்கள். பெருமானார் எந்த கரத்தை பிடித்தார்களோ அந்த கரம் நரகத்திற்கு போவாதே, அவரும் நரகத்திற்கு போக மாட்டார். சுபனத்து சஹாபிக்கு நான் எப்படி மதிப்பும் மரியாதையும் கொடுக்காமல் இருப்பேன் என்று அவரை நான் கண்ணியப்படுத்தினேன் என்று சொல்வார்கள். ரசூலை கொட்டவர்கள் எல்லாம் குலைந்து போனார்கள். பெருமானாருடைய வாழ்க்கை நாம் பார்ப்பதற்கு அவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த வாழ்க்கை. ஏதோ யாரோ வந்தார், இஸ்லாத்தை ஏற்றால் போனார் என்பதன்ற வரலாறு. பெருமானாருடைய கணிப்பு இந்த அளவுக்கு இருந்தது. யாரெல்லாம் இஸ்லாத்திற்குள்ளே வருவார்கள், யாரெல்லாம் நாளைக்கு சுவனத்திற்கு போவார்கள் என்பது உட்பட பெருமானார் சுல்தான் சலாம் சில சஹாபாக்களை பற்றி அறிந்து வைத்திருந்தார்கள். எனவே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை நாம் சர்வசாதாரணமாக கடந்து போய்விடக் கூடாது. வாழ்க்கையை முழுக்க நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டிய நபி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் ஒரு முஸ்லீம் அந்த அளவுக்கு நாயகத்தினுடைய எல்லா நினைப்புக்குள்ளே உள்ளாக்கப்படுகிறார். கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கலாமே. பிறந்த உடனே நமக்கு பாந்து சொல்லப்படுகிறது, இக்காமத் சொல்லப்படுகிறது. பாந்து என்றால் என்ன, இக்காமத் என்றால் என்ன? பாந்தும் இமாமத்தும் அல்லாஹ்வையும் ரசூலையும் அறிமுகப்படுத்துவது. பிறந்தவுடன் அல்லாஹ் என்ற ஒரு மனிதன் ஒருவர் இருக்கிறார் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அதே போல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரும் சொல்லப்படுகிறது. பிறந்த குழந்தைக்கு தாய் தந்தைக்கும் மேலாக முதலில் அல்லாஹ் ரசூல் அறிமுகம். அதற்கு பிறகு அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை ஆரம்பமாக இருக்கிறது. அந்த குழந்தையினுடைய நடை, உடை, பாவனை எல்லாம் ரசூலை போன்றே ஆக வேண்டும். 24 மணி நேரங்களில் கண்டிப்பாக ஒரு சில நிபுணங்களாவது ரசூலை போல் நாம் நடந்தாக வேண்டும். அது கொள்கையிலாக இருக்கலாம், வியாபாரத்திலாக இருக்கலாம், உணவிலாக இருக்கலாம், ஏதாவது ஒரு முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத் நமக்குள்ளே வந்து இருக்கிறது. ஏன் கடைசி தருவாயும் அப்படிதான். எப்படி பிறந்த பொழுது பாங்கின் மூலமாக ரசூலுடைய பெயர் சொல்கிறோமோ எல்லாரும் நினைப்பதுதானே, மௌத்தாகும் பொழுது பெருமானாருடைய பெயர் சொல்லி மௌத்தாக வேண்டும். ஒரு முஸ்லீமுடைய உயரிய நோக்கம் என்பதுதான். கடைசி நேரம் தருவாயில் இதெல்லாம் வரதெல்லாம் வர வேண்டும். அது வருவதற்காகத்தான் இந்த விவாதத்துக்காக நாம் நடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்ப மொத்த வாழ்க்கை அல்லாஹுக்கு அடுத்து யார் என்றால் ரசூல் மட்டும்தான். ஒரு கவிதையாளர் எழுதுறார், ஒரு 500 பக்கங்கள் ரசூலை பற்றி எழுதி கொண்டே போனார். கடைசியில எழுதி முடித்து உள்ளது, இதற்கு மேலக்கு நாயகத்தை புகழ்வதற்கு வாழ்க்கை வார்த்தை அல்ல, அல்லாஹ் என்ற இறைவன், அந்த இறைவன் என்ற அந்த இபாதத்துக்குரிய தன்மையை எடுத்து விட்டு பார்க்க போனால் அடுத்து எல்லாமே நாயகம் நீங்கள் தான் என்று சொல்லி முடித்து விட்டார். ரசூலுல்லாஹி வணங்க மட்டும் கூடாது, அதற்கு ஒப்பான வார்த்தைகளை மட்டும் சொல்லக்கூடாது, எல்லாம் ரசூலுக்காக செய்யலாம். மார்க்கம் அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி வலிமுறுத்தி பேசுகிறது. பெருமானாரே அவ்வளவு புகழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் பொதுவாக நாயகத்தினுடைய வாழ்க்கை என்றால் இரண்டு நமக்குள் வர வேண்டும். முதலில் பெருமானாருடைய சுண்ணத்துகள் முழுக்க நாம் பின்பற்ற வேண்டும். இரண்டாவது ரசூலை அதிகமாக புகழ வேண்டும், செலவாக சொல்ல வேண்டும். இந்த இரண்டையும் கொண்டவன் தான் உண்மையான முஸ்லீமாக ஆகுவான். இல்லை, நான் நாயகத்தை பின்பற்றுவேன், சரிவர புகழ மாட்டேன் என்றால் அவரும் உண்மையான முஸ்லீமாக உண்மையாக ஆக முடியாது. இல்லை, நான் நாயகத்தை நன்றாக புகழ்வேன் ஆனால் பெருமானாரை பின்பற்றலாம் மாட்டேன் என்றால் அவர் முஸ்லீமாக முடியாது. இந்த ரெண்டு முஸ்லீமுக்குள்ளே இருக்க வேண்டும். பெருமானாரை முழுக்க பின்பற்றவும் வேண்டும், அவர் புகழவும் வேண்டும். எனவே பெருமானார் என்ற
புகழை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய இமாம்கள் பின்னால் வந்தவர்கள் இந்த ரபீல் அவர்களுடைய இந்த 12 நாட்கள் மகரிப் தொழுகைக்கு பின்னால் நம்முடைய பள்ளியில் மௌலூத் ஷரீப் நடந்திருக்கிறது. நாம் அனைவரும் கொஞ்சம் அதில் கலந்து கொள்ள வேண்டும். மௌலூதியில் பெருமானாருடைய புகழ், அதற்கு இடையில் செலவாத்துகள் போன்ற ஏராளமான நபியினுடைய வார்த்தைகளும் நபியை புகழ்வதும் இடம்பெறுகிறது. வாழ்க்கை முழுக்க பெருமானாரை கண்டிப்பாக புகழ வேண்டும். ஏதோ ஒரு 12 நாட்கள் வந்தேன், நாயகத்தை புகழ்ந்தேன் என்பது மட்டுமல்ல ஷரியத், வாழ்க்கை முழுக்க ரசூலை புகழ வேண்டும். அதற்கு ஒரு முன்மாதிரியாக நாம் இதை எடுப்போம். இதற்கு பின்னால் நாம் எல்லாரும் ஒரு நீயத்திற்குள்ளே வருவோம். எனது வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் ஒரு 100 முறை ரசூலுடைய பெயரை நான் சொல்ல வேண்டும். முகமது ரசூலுல்லா அல்லாஹு முகமது என்ற வார்த்தை நமக்கு தெரியவில்லை என்றாலும் முகமது ரசூலுல்லா இந்த ஒரே ஒரு மந்திர சொல்லையாவது ஒரு நாளைக்கு 100 முறை, அந்த நேரங்கள் எப்பொழுது என்று நீங்களே எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த 100 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினந்தோறும் சொல்லக்கூடிய வாக்கியத்தை கொடுத்தால் நாளை கியாமத்துடைய நாளில் கண்டிப்பாக ரசூலுடைய ஷிஃபாத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவான். அதற்குரிய எல்லா விதமான இபாதத்துகளையும் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வாக்கு அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சின்ன தருவாத்துள்ளோம்.